வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்ன, ஏரோஃபோனிக்ஸ்னால் என்ன, அக்வாஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுலேயும் ஃபுல் டாபிக் வந்து கவர் பண்ணியாச்சு. அதற்கான பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அதற்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மண்ணற்ற சூழலில் தாவரங்களை வளர்த்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைட்ரோனா என்ன, நீர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீர் ஊடக வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மண்ணற்ற சூழலில் நீர் ஊடகத்தில் ஒரு தாவரத்தை வளர்க்குறது தான் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீரில் கரைந்துள்ள கனிம ஊட்டங்களை கொண்டு தாவரங்களை வளர்த்தல், அதாவது நீரில் கலந்திருக்க கனிமச்சத்துக்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களை வளர்ப்பது தான் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான கலன்கள் அப்படின்னு எடுத்துன்னா, அதாவது தாவரங்களை வளர்க்கும் கலன்கள் அப்படின்னு எடுத்துன்னா கண்ணாடி, உலோகம், நெகிழி ஆகியவற்றால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த முறையில் தனித்த தாவரத்திற்கு சிறிய தொட்டிகளும் பெரிய அளவில் தாவரங்களை வளர்க்க பெரிய தொட்டிகளும் பயன்படுகின்றன. அதாவது ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் வந்து ஒரு தாவரத்தை வளர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனித்த தாவரத்திற்கு சிறிய தொட்டிகள் பயன்படுகிறது. இதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தாவரங்களை வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொட்டிகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நுட்பமானது ஜெர்மன் தாவரவியலாளர் ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்பவரால் செய்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் ஃபஸ்ட்டு செய்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் தாவரவியலாளர் ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவரால் வந்து பார்த்திங்கன்னா செய்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து விதையில்லா வெள்ளரி மற்றும் தக்காளி போன்றவை வணிக ரீதியாக உற்பத்தி செய்ய இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பயன்படுகிறது. அதாவது வணிக ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி, அதுக்கப்புறம் தக்காளி போன்றவை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்வதற்கு இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுகிறது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வணிக ரீதியாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா விதையில்லா வெள்ளரி, அதுக்கப்புறம் விதையில்லா தக்காளி, இந்த ரெண்டும் அடங்கும். ஓகேங்களா? தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வேர்கள் மூலம் தாவரங்களுக்கு கடத்தப்படுகிறது. அதாவது இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் எப்படி கடத்தப்படுகிறதுனா வேர்கள் மூலமாக தான் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து தாவரங்களுக்கு கடத்தப்படுகிறது. வேர்கள் நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன, ஆனால் இறுக பிடிக்கும் தன்மையை கொண்டிருப்பதில்லை. அதாவது வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் நீரையும் உறிஞ்சுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இறுக பிடிக்கும் தன்மையை வந்து கொண்டிருப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டச்சத்தும் நீரும் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி காணப்படும். இந்த தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட தாவர வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாலைவனங்கள் மற்றும் ஆர்க்டிக் துருவ பகுதிகளில் இது சிறந்த மாற்று வேளாண் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாலைவனங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து வளர்க்க முடியாது, அதே மாதிரி ஆர்க்டிக் துருவ பகுதிகள்லேயும் தாவரங்களை வந்து வளர்க்க முடியாது. அந்த மாதிரி தாவரங்கள் வளர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்க பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மாற்று வேளாண் முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து ஏரோஃபோனிக்ஸ். ஏரோஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல வேளாண்மை, அதாவது காற்று ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தை வளர்க்குறது தான் வந்து ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிநவீன மண்ணில்லா வேளாண் தோட்டமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏரோஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன மண்ணில்லா வேளாண் முறை. இதன் முதன்மை ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா காற்று. ஓகேங்களா? இம்முறையில் தாவரத்தின் வேர்கள் தொங்கவிடப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் காற்றில் பனி போல தூவப்படுகின்றன. அதாவது இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட வேர்கள் வந்து தொங்கவிடப்படுகிறது. இந்த வேர்கள் வந்து வேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் எப்படி இது பண்ணுறாங்க, ஊட்டச்சத்துக்கள் எப்படி ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காற்றில் வந்து பார்த்திங்கன்னா பனி போல தூவப்படுகிறது. அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு தான் அந்த தாவரங்கள் வந்து வளர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தாவரங்களை தாவரங்கள் அவற்றை உறிஞ்சிக்கொண்டு வாழ்கின்றன.
தூவுதல் தொடர்பாக தூவுதல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடைபெறல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் காய்ந்து இறந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தூவுதல் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். அப்படி தொடர்ச்சியாக நடைபெறவில்லை அப்படின்றா வந்து பார்த்திங்கன்னா என்னவென்னா வேர்கள் வந்து காய்ந்து செடி இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதற்கு நேரக்கட்டுப்பாட்டு கருவி ஒன்றுடன் ஊட்டச்சத்து பம்ப் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இது இதற்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேரக்கட்டுப்பாட்டு கருவியோடு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பம்ப் வந்து இணைத்து பயன்படுத்தப்படு வருகிறது. ஓகேங்களா. இந்த முறையில் வந்து ஒவ்வொரு 2 நிமிட நேர இடைவெளியிலும் நேரக்கட்டுப்பாட்டு கருவி அந்த பம்பை வந்து இயக்கும். அந்த ஊட்டச்சத்து பம்பை வந்து இயக்கும். அந்த ஊட்டச்சத்து பம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 நிமிட இடைவெளியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பனி போல் ஸ்ப்ரே பண்ணும். அப்போ வந்து அந்த வேர்கள் வந்து என்னாகும், வேர்கள் வந்து அந்த ஊட்டச்சத்தை எடுத்துகிட்டு தாவர வளர்ச்சிக்கு வந்து உதவும். அப்படி பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் வந்து காய்ந்து இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அடுத்து அக்வாபோனிக்ஸ். வேளாண் தாவரங்களை நீரில் வளர்க்கும் பழமையான முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வாபோனிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மண்ணில்லா வேளாண் முறை, இந்த இரண்டும் இணைக்கப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேளாண் தாவரங்களை நீரில் வளர்க்கும் முறையும் மண்ணில்லா வேளாண் முறையும் இணைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அக்வாபோனிக்ஸ் அப்படிங்கிற முறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். நீர்வாழ் உயிரினங்களால் வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களை தாவரங்கள் உள்ளெடுத்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீர்வாழ் உயிரினங்களால் வந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்கள், நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து உள்ளெடுத்து கொண்டு தாவரங்கள் வளர்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கழிவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரைட் ஆக்கும் பாக்டீரியாக்களின் உதவியுடன் முதலில் நைட்ரைட்டுகளாகவும் மாற்றப்பட்டு பின்னர் தாவரங்களால் ஊட்டச்சத்துக்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த கழிவுப் பொருட்கள், அதாவது நீரில் இருக்க உயிரினங்களால் வெளியேற்றப்படுகின்ற கழிவுப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நைட்ரைட் ஆகும் பாக்டீரியா மூலம் என்ன ஆகுதுன்னா நைட்ரைட்டாக மாற்றப்படுகிறது. அந்த நைட்ரைட்டாக மாற்றப்பட்டு பின் ஊட்டச்சத்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்படியாக கழிவுகள் பயன்படுத்தப்பட்டு நீரானது மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் தொட்டிக்குள் வந்தடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் வந்து பயன்படுத்தப்பட்டு நீர் வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் தொட்டிக்குள்ளே வந்து வந்தடைகிறது. நீர் வளர்த்தல், மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்ப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா நீரில் வந்து வளர்ப்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மண்ணில்லா வளர்த்தல், தாவரங்களை வளர்ப்பது. ஓகேங்களா. நீர் வளர்த்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீன் போன்ற நீர் உயிரினங்களை வளர்க்குறது. இதே மண்ணில்லா வளர்த்தல் அப்படின்னா தாவரங்களை வந்து நீரில் வளர்க்குறது. ஓகேங்களா. இம்முறையில் வளர்க்கப்படும் காய்கறிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, அதாவது இந்த அக்வாபோனிக்ஸ் முறையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தாவரங்கள்லாம் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீன முட்டைக்கோஸ், கீரைகள், துளசி, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய், குடமிளகாய், மிளகு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, காலிஃப்ளவர், புரொக்கோலி போன்ற தாவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்வாபோனிக்ஸ் முறையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.